குழப்பமும் இல்லை, எந்த தடுமாற்றமும் இல்லை, யாரையும் திணிக்கவும் விரும்பவில்லை, யாரையும் திணிக்க விரும்பவில்லை. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு பி ஏ கிருஷ்ணன், தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துகள் என்று பையில அச்சடிக்கப்பட்டிருக்கு, இது சொல்லக்கூடிய செய்தி என்ன, எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது திமுக ஆட்சி வந்தா தமிழ் புத்தாண்டு வந்து தை முதல் தேதி இருக்கும், மற்றவர்கள் யார் ஆட்சியில் இருந்தாலும் அது சித்திரை முதல் தேதியில் இருக்கும் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நண்பர் இரண்டு விஷயங்களை சொன்னார். ஒன்று வந்து 1935 இந்திய எதிர்ப்பு என்ற ஒரு உணர்வு இருந்தது என்று, அது வரலாற்று பூர்வமான தவறு. 1935 தமிழ்நாட்டில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஆட்சி இருந்தது, அப்போ வந்து ராஜாஜி ஆட்சி இல்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டம் வெடித்தது வந்து 1937. தவறா சொல்லல, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க சொன்னீங்க 60 சமஸ்கிருத ஆண்டுகளை கொண்டாடுறோம்னு கொண்டாடட்டும், தமிழ்நாடு தமிழ் அதாவது தமிழ் உணர்வு ஒன்றோ தமிழ்நாடு கொண்டாடும் சொன்னீங்க, அது நீங்க சொல்ற முழு முற்றிலும் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இது திமுக கட்சி தரப்பில் இத மாதிரி சொன்னா சரியா இருக்கும். அரசு என்று வரும்போது அரசு என்பது மக்களின் உணர்வுகளை முழுவதும் கருத்தில் ஏற்றுக்கொண்டுதான் இது போன்ற முடிவை எடுக்க வேண்டும். இன்று இப்ப இந்த முடிவை அரசு எடுத்திருக்கிறதா என்பதா என்பதை பற்றி ஒரு புரிதல் எனக்கு சரியா தெரியல. அரசு அப்படி ஒண்ணு அரசாணம் ஒண்ணும் அந்த வெளியில வந்ததாகவும் தெரியல இதை பற்றி. அப்ப இருக்கிற அரசாணம் வந்து சித்திரை ஏப்ரல் 14 தான், அதாவது சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டு என்று இப்பொழுது தமிழக அரசினுடைய நண்பர் சொன்ன மாதிரி தமிழக அரசினுடைய அரசு ஆணை இப்போதான் தெரிவிக்குது. அதை மாற்றுகின்ற வரையில் சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வெறும் திமுக அரசு செய்கிறது, ஒரு திணிப்பை மேற்கொள்கிறது அப்படிங்கிற அளவுல இதை ரொம்ப சுருக்கி பார்க்க கூடாது. இதனுடைய நீட்சி வந்து 80-90 பின்னால இருந்து இருக்கு. ஏறக்குறைய 1935 தொடங்கி பாரதிதாசன் தொடங்கி பாடப்பட்டதனுடைய நீட்சியா இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அதற்கான நியாயங்கள்னு இப்ப சபாபதி மோகன் உள்ளிட்ட கடந்த கால தமிழ் பெரியவர்கள் எல்லாருமே எடுத்து வச்சாங்கல்ல, அதனுடைய ஒரு முடிவா தான் இதை பார்க்கணும். திமுக படிக்கிறதா பாக்குறதா சரியா இருக்குமா? அதாவது 1921 ஒரு மாநாடு நடந்தது, 1935 மாநாடு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படி ஒரு மாநாடு நடந்தது என்பதற்கு எந்த ஆதாரமும் என் கண்ணில் தென்படவில்லை. இல்ல, 1935 பச்சையப்பன் கல்லூரியில மறைமலை அடிகள் தலைமையில நடந்திருக்கு, அதற்கான ஆவணங்கள் பதிவுகள் இருக்கு. இல்ல இருக்கு திரு கிருஷ்ணன், உங்க பார்வைக்கு வரல, அந்த ஆவணம் இருக்கு. அங்க கலந்துகிட்டவங்க தமிழ்த்தன்றல் திருவிக்க தமிழ் காவலர் கா சுப்பிரமணியம், சச்சிதானந்த பிள்ளை, நாமு வேங்கடசாமி நாட்டார், சோமசுந்தர பாரதியார், கியாப்பை விஸ்வநாதம் எல்லாம் கலந்துகிட்டாங்க. 1935 மரமலனுடைய பேரன் வந்து 2018 மரமலனுடைய நாட்குறிப்புல வெளியிட்டு இருக்காரு. அந்த நாட்குறிப்புல 1935 இது மாதிரி கான்பரன்ஸ் நடந்து மரமலையோட தலைமை நடந்தா ஒரு குறிப்பு ஒண்ணு இருக்கிறதா தெரியல, அது ஒண்ணு குறிப்பு இல்ல. இன்னொரு மாநாடு நடந்தது, அந்த மாநாட்டுல இதே கேள்வி வந்தது. இந்த கேள்வி வரும்போது பல அறிஞர்கள் சொன்னாங்க, திருவள்ளுவருடைய இது தமிழ் புத்தாண்டு அந்த பேச்சே வரல, திருவள்ளுவருடைய புத்தாண்டு வரும்போது அது வந்து வைகாசி அனுஷ்டத்தில் தான் அது தொடங்க வேண்டும் என்று, திருவள்ளுவருடைய பிறந்த நாள் வைகாசி அனுஷ்டத்தில் தான் தொடங்க வேண்டும் பல அறிஞர்கள் சொன்னாங்க. சோ அந்த அந்த மாநாட்டில் வந்து எந்த முடிவும் இல்லாமல் இது தள்ளி போட்டு கொண்டு வந்தது. இதை மாத்தினது வந்து கலைஞர் ஆட்சி வந்த படம் தான், கருணாநிதி ஆட்சி 1972 வந்த படம் தான், அவர் தான் இதை கொண்டு வந்தாரு. அதுவும் இன்று வரை அரசாணை இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. இல்ல, சட்டம் ஏற்றினாங்க 2008 ஜனவரி 29 அந்த அறிவிப்பு வெளிவருது. திருவள்ளுவர் வேண்டாம்,
திருவள்ளுவர் ஆண்டு இல்ல, அது 1972 அறிவிக்கிறாங்க. திருவள்ளுவர் ஆண்டு பத்தி சொல்றேன், திருவள்ளுவர் ஆண்டு பத்தி சொல்றேன். திருவள்ளுவர் போய் சட்டம் இருக்கிறது இப்ப இதுவரை அரசாணை இருக்கிறது எனக்கு தெரியல. அது கலைஞர் வந்து அரசாணை இதுவரை இருக்கிறதா எனக்கு தெரியல. சரி, அதற்கான இப்ப வரைக்கும் தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் ஆண்டை கடைபிடிக்கிறாங்க. சரி, அதை கடந்து வருவோம். இப்ப தமிழ் புத்தாண்டு குறித்த சர்ச்சை தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு சிறிய அளவுல அதை சுருக்க பார்க்கிறோமா அப்படிங்கறது தான் கேள்வி. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதாவது தமிழ் புத்தாண்டுங்கிறது வந்து காலங்காலமாக ஏப்ரல் 14 தேதி வந்து கொண்டாடப்படுகிறது, மாற்ற வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ஏப்ரல் 14 இல்ல, தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 கிடையாது, சித்திரை 1 அப்படித்தான் இவங்க சொல்றாங்க. அதுல ஒரு விஷயம் சொல்றாங்க, சித்திரை 1 தான், சித்திரை 1 ரைட். தமிழ் புத்தாண்டு டோன்ட் கோ பை தட், சித்திரை 1 தான், சித்திரை 1 ரைட். அது ஒண்ணு, அத நான் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் இங்க உருவகப்படுத்தல. இல்ல, பிரச்சனை ஒண்ணு இல்ல. சித்திரை 1ங்கிறது சமஸ்கிருத பேர்ல இருக்கு. பத்திர சபாபதி மோகன் கூட கேட்டாரு, தமிழ் புத்தாண்டு என்பது சமஸ்கிருத பேர்ல எப்படி இருக்க முடியும்? பிரபவ முதல் அட்சய வரை 60 ஆண்டு சுழற்சி சமஸ்கிருதத்துல இருந்தா அது எப்படி தமிழ் புத்தாண்டா இருக்க முடியும்னு கேக்குறாரு. ஆணி ஆடி ஆவணி ஐப்பதிகன்னு தமிழ் வாழ், தமிழ் என்ன இது, அது தமிழ் என்ன, தமிழ் இல்லையா? வந்து சித்திரைங்க தமிழ் தானே, சைத்ராங்கிறது சித்திரைங்கிறது. நான் சொல்றது இன்னொருத்த சொல்லுங்க, தமிழ்ல இருந்து அது மற்ற மொழியில போயிருக்கே வச்சுப்போம். தமிழ்ல இருந்து இந்த 12 மாதங்களும் மற்ற மொழிகளுக்கு சென்றது, வடமொழிக்கும் சென்றது, மற்ற மொழிகள் சென்றதுனே வைத்துக் கொள்வோம். அது அப்படி போகும்போது அது ஏன் சித்திரை வச்சுக்கணும், தையே முதல் மாதம் வச்சிருக்கலாமே. வந்து தமிழ் இந்தியால ஒரு இடத்துலயுமே வந்து இந்த தை மாதத்துக்கு 1ஆம் தேதிய புத்தாண்டா கொண்டாடுறது யாருமே இல்ல. சார், நம்ம தமிழ் புத்தாண்ட தானே சார் பேசுறோம். இல்ல, அதுக்குமே அவங்க சொல்றாங்கல்ல, இந்தியா முழுக்க சமஸ்கிருத மயமாக்கல் நடந்திருக்கு, அதனுடைய ஒரு கிளை தான் இங்கே நடக்குது அப்படின்னு. நீங்க தான் தனியா நிக்கிறீங்க, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த இடம் தமிழ்னு இங்க தனியா நிக்கிறேங்கிறத நான் ஒத்துக்கிறேன் வந்து. ஆனால் திராவிடம் என்று சொல்லும் போது திராவிடத்துல வந்து மீதி 3 பேரும் வெவ்வேறு கொண்டாடுறாங்க. இப்ப யுகாதி வந்து மாத்துவீங்களா நீங்க? யுகாதி வரும்போது, இப்ப திராவிடம் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ தமிழ் புத்தாண்டு, திராவிட புத்தாண்டு எது சார்? இது திராவிட புத்தாண்டு இல்ல, இது நீங்க திராவிட புத்தாண்டா மாத்துறீங்க. நான் தமிழ் புத்தாண்டை கேக்குறேன், தமிழ் புத்தாண்டு மட்டும்தான் நான் கேக்குறேன். இந்த சமயத்துல தேவையில்லாத ஒரு விவாதம். நான் உங்ககிட்ட கேக்குறது, பிரபவ முதல் அட்சய வரை சமஸ்கிருத பெயர்களை வைத்துக் கொண்டு அது 60 ஆண்டு சுழற்சின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது, தமிழர்கள் மரபுக்கு ஒவ்வாதது, அது தமிழே கிடையாது, பின்ன எப்படி தமிழ் புத்தாண்டுன்னு கேக்குறாங்க. அதுக்குதான் உங்ககிட்ட பதில் எதிர்பார்க்கறேன். அதுக்கு புத்தாண்டு என்ன சம்பந்தம்? அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த 60 தூக்கி போடுறங்க. அந்த புத்தாண்டு பிரபவ முதல் அட்சய வரை அந்த 60 ஆண்டு சுழற்சி தானே தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, புத்தாண்டு இங்கிலீஷ்ல நியூ இயர் வருது, ஜனவரி நியூ இயர் வருது, நம்ம ஒரு இதா போடுறோம் இல்லையே, புது வருஷம் தானே சொல்றாரு. அதே மாதிரி அதே வச்சுக்கலாம். நீங்க யாரு வேண்டாம்னா, நீங்க சக வருஷம் வச்சுங்க, திருவள்ளுவர் ஆண்டு வச்சுங்க, அதுக்கு பேரு பேரு என்ன வேணா வச்சுக்கங்களேன். ஆரோக்கியமான ஒரு எழுத்தாளர் என்ற அடிப்படையில ஆரோக்கியமான கருத்தை எதிர்பார்க்கிறேன். தமிழ் புத்தாண்டு இருக்கணும்னா, அந்த தமிழ் புத்தாண்டு திராவிடம்னு வரும்போது திராவிட புத்தாண்டு இருக்கணும் இல்லையா? அது அது எப்படி இல்லாம இருக்க முடியும்? திராவிட நாடு வரும்போது எந்த புத்தாண்டு இருக்கும்? அதுக்கு வந்து இந்த புத்தாண்டு நீங்க அவங்க மேல திருப்பீங்களா? இப்போ திராவிட நாடுன்னு இப்ப யாரு சொல்றா? இப்ப எங்க இருக்கு திராவிட நாடு? திராவிடம் என்னன்னு உங்களுக்கு தேவையா இருக்கும்போது திராவிடன்னு சொல்லும் போது, தேவையில்லாம போது திராவிட திராவிடத்தை விட முடியுமா? அது எப்படி விட முடியும்? சரி, நன்றி. நியாயங்க. சரி, நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சத்யவேல் முருகனார். இப்ப தமிழ் புத்தாண்டுக்கு ஏன் இவ்வளவு சர்ச்சைகள் வெளிப்படுது, ஏன் இவ்வளவு சர்ச்சைகளுக்கு உள்ளாகுது? ஒரே காரணம் இதுதான். என்னன்னா, இதுக்கு 3 பார்வைகள் இருக்கு. ஒன்று, 3 பார்வைகள் வந்து தமிழர் அல்லாதார் பார்க்கிற பார்வை. ரெண்டாவது, தமிழராய் இல்லாதார் பார்க்க